Hi friends, இந்த நாளிடம் கூட இந்த யூடியூப் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Today is a very special day. You can easily find it out by seeing this decoration. Yes, of course, today is my birthday. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். I am really so much happy today because வசனம் சொல்லுகிற வண்ணமாய் சங்கீதம் 118:24 இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களை கூர்ந்து மகிழ கடவோம். This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. இந்த நாளிலே இது கர்த்தர் உண்டு பண்ணினால் நாம் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு நாளுமே நம்ம கர்த்தர் உண்டு பண்ணினால் அதில் நாம் களை கூர்ந்து நாம் மகிழ்ந்து இருக்க வேண்டிய நாள் தான். ஆனாலும் இந்த நாளிலும் கூட விசேஷமாக இந்த பிறந்த நாளிலே நாம் களை கூர்ந்து மகிழ வேண்டிய காரணம் என்னவெனில், கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வந்ததுக்கான நோக்கத்தையும் அந்த திட்டத்தையும் நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாகவே இந்த பிறந்த நாளிலே நாம் களை கூர்ந்து மகிழாமல் இருக்கவே முடியாது. ஸோ திஸ் இஸ் த டே காட் ப்ராட் மீ டு திஸ் யூனிவர்ஸ் டு ஃபுல்ஃபில் இஸ் பிளான்ஸ் அண்ட் பர்பஸ். ஸோ கர்த்தருடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றும்படியாகவே கர்த்தர் நாளிலே என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறேன். வென் ஐ டேர்ன் பேக் அண்ட் இஃப் ஐ திங்க் திஸ் மெனி இயர்ஸ் சின்ஸ் 1983 டு திஸ் 2021, காட் வாஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல். என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு முறை நான் திரும்பி பார்க்கின்ற பொழுது தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராக, எவ்வளவு அற்புதமானவராக, அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு கண்ணின் மணி போல அவர் பாதுகாத்து இம்மட்டுமாய் இந்த நாள் வரையிலுமாய் கர்த்தர் கிருபையாக அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதை ஒரு விஷயம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நம்மால களி கூர்ந்து மகிழாமல் இருக்கவே முடியாது. செலிப்ரேஷன் இஸ் நாட் ஒன்லி cutting cake, making biryani and inviting our relatives, our neighbors to come and have parties. அது மாத்திரம் கிடையாது. செலிப்ரேஷன் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான திட்டத்தையும் நோக்கத்தையும் நாம் அறிந்து அதன் பிரகாரம் நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளுமே அது களை கூர்ந்து மகிழ வேண்டிய ஒரு நாளாகவே இருக்கிறது. There were so many ups and downs. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு வருஷம் முழுக்கவே நம்ம ஒரு ஹாப்பியாகவோ சந்தோஷமாகவோ அப்படி இருந்துட முடியாது. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நடத்தி கொண்டு வருகின்ற பொழுது துன்பத்தின் பாதையிலேயோ வியாபுலத்தின் பாதையிலேயோ வசனம் சொல்லுகிற வண்ணமாய் நம் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆக நாளிலும் கூட கர்த்தர் இத்தனை ஆண்டு காலமாய் என்னை நடத்தி வந்ததை குறித்து நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நாளிலே உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். பைபிள் சேஸ் தட் காட் கிரவுன்ஸ் தி இயர் வித் இஸ் குட்னஸ். அவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனாக அவர் இருக்கிறார். உண்மையாகவே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவர் இந்த நாளை நீங்கள் பிறந்த நாள் நீங்கள் உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லை நாளைக்காக இருக்கலாம், நேற்று உங்களுக்கு பிறந்த நாள் இருந்திருக்கலாம், இந்த மாதத்துக்கு இருந்திருக்கலாம், இந்த வருஷம் முழுக்க என்றைக்கும் உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தாலுமே கூட நாம் பிறந்த நாள் என்று நாம் நினைவு கூற வேண்டியது ஒன்றே ஒன்று மாத்திரம்தான். கர்த்தர் இந்த நாளிலே என்னை இந்த உலகத்திற்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அந்த நோக்கத்தையும் அந்த திட்டத்தையும் நாம் அறிந்து கொண்டு அதன் பிரகாரமாக நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை கொண்டு வந்ததற்கு அது உண்மையான ஒரு பரிபூரண ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையாக அது நமக்கு இருக்கும். ஆகவே நாளிலும் கூட நாளில் நாம் ஜெபிக்கலாம். இப்பொழுதும் கூட நாம் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம்.
அதிகமாக நேசிக்கிற பல்லோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிற மண்டவரே. இந்த நாள் மண்டவரே நம்மளோட வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் வரைக்குமாய் ஆண்டவரே கடந்த அந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுடைய இறக்கம் எங்களோடு இதாவிட்டால் ஆண்டவர் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக அது இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை மாத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளை காணும்படியாக ஆண்டவர் நீ கொடுத்த தயவுள்ள பெரிதான கிருபைக்காய் இறக்கத்திற்காக கூடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தையும் என் தேவன் தாமினர் பல மடங்கு நீர் ஆசிரியை தருவீராக. எந்த நோக்கத்திற்கொண்டு தாயின் கருவிட தெரிந்து கொண்டு முன்குறித்து அழைத்து இந்த நாள் வரைக்குமா எங்களை வழிநடத்தின தெய்வன் தாமே, இனி வரும் நாட்களிலும் உங்களுடைய சுத்தம் மாத்திரமே அப்பா வாழ்க்கை நடக்க வேண்டுமென்றபடியாய் ஊழியத்தில் நடைபெறும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தெய்வன் தாமே. ஆம் தகப்பனே, இதனால் அந்த மகனை எதற்கென்று நீ தெரிந்து கொண்டீரோ, முன்குறித்தீரோ, அழைத்தீரோ ஆண்டவரே. உங்கள் சுத்தம் மாத்திரம் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உழைதன் பாதையிலும் குடும்பத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சுத்தம் நிறைவேற்றும்படியான கிருபை தருவீராக. அநேகருக்கு ஒரு பிரயோஜனத்தின் பாத்திரமாய் மகனை எடுத்து பயன்படுத்துங்க. உழைத்தின் பாதலும் ஆண்டவரே நீத்தாமே நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன வித வாக்கின் பிரகாரமாய் ஒவ்வொரு நாளும் மகனோடு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.